பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வரேங்கா. மணி, வா பாப்பலாம். சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கோ, சந்தோஷ் மாமாவையும் நல்லா பாத்துக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே அவங்கதான். எதுனாலும் அவங்க கிட்ட சொல்லு, சரியா? அப்ப நீ, நான் உன்னை விட்டு எங்கக்கா போறேன்? நான் நம்ம வீட்டுலதான் இருப்பேன், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ எதுமே ஃபீல் பண்ணாத. எனக்கு எப்பலாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் இங்க ஓடி வந்துருவேன், சரியா? உனக்கு தோணும் போது வேணாம், அப்போ நானே வந்து பாக்குறேன். அதெல்லாம் முடியாது மலரு. எனக்கு எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன். என் கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ எதுக்குக்கா அலைஞ்சிட்டு இருக்க? நான் இந்த பக்கம் தானே சுத்திட்டு இருக்க போறேன், நானே வரேன். மணி, பார்வதி, உன் தங்கச்சியே நாங்க பாத்துக்கிறோம். அப்படி எல்லாம் யாரும் அவளை கொத்திட்டு போயிட மாட்டாங்க. போங்க பெரியமா, நீங்க கிச்சன்ல இருந்தாலே வெளியில என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க மாட்டீங்க. இவ எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்படுவா. என்னதா இருந்தாலும் என் தங்கச்சிய நான் பாத்துக்கிற மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது. அவளை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வைக்கணும், வார வாரம் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டணும், இது எல்லாத்தையுமே நான் தானே செய்வேன். பார்வதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட ஓரம் வச்சுட்டு புகுந்த வீடுதான் உலகம்னு வாழணும். நீயும் அப்படிதாமா இருக்கணும். எப்போது வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ரெண்டு தடவைன்னு வந்து பாக்கலாம். ஆனா நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க, அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ இதுக்கு அப்புறமும் அப்படியே இருக்கலாம். எங்க கல்யாணம் அவங்களுக்குள்ள எந்த பிரிவையும் உண்டாக்க கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரை விட நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். சூப்பர்ரா மகனே. பாரு மலர், உன் அக்காவை எப்பெல்லாம் உனக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ தாராளமா வந்து பாரு. இப்பதான் வந்து பார்க்கணும், அப்பதான் வந்து பார்க்கணும்னு உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பார்வதி, அதே தான் உனக்கும். உனக்கு எப்பெல்லாம் மலரை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லு, நானே உனக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். மாப்பிள்ள சார், அப்ப நீங்க தினமும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சவாரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்கு அவ்வளவு சிரமம்? மலர், பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சொந்தங்கள் எப்பவுமே ஒரு அடி தள்ளி இருந்தா தான் உறவு வலுவா இருக்கும்.
ஆமா பக்கத்துல இருந்தா பத்தி எரியும். திருஷ்டி பட்டுன்னு சொல்ல வந்த பிக் மம்மி. வீட்டுக்கு வா, திருஷ்டி பூசணிக்கா உடைக்கிறதுக்கு பதிலா உன் மண்டைய உடைக்கிறேன். ஐயோ நான் வீட்டுக்கு வரல. வராத, ஓடிட அப்படியே. அப்ப நாங்க கிளம்புறோங்க, போயிட்டு வாங்க. வரம் பார்வதி. டேய் மலர பாத்துக்கடா. என்னையவே மலர் தான் பாத்துக்கணும். சும்மா சொன்ன நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வரேம்மா பார்வதி, வரேன். வரேன், வரேங்க. நான் வரேன்க்கா. இறங்கி வா.